முதன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அம்பாலா தொகுதியில் 6 சுற்றுகளில் பின்னிலையில் இருந்த பாஜகவின் அனில் விஜ் தற்போது 7வது சுற்றில் முன்னிலை வகிக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹரியானாவைச் சேர்ந்த அம்பாலா தொகுதியில் அனில் விஜே தற்போது முன்னிலை வகிக்கிறார். 6 சுற்றுகளில் அவர் பின்னடைவை சந்தித்திருந்த நிலையில் தற்போது 7வது சுற்றில் அவர் முன்னிலை வகிக்கிறார். ஹரியானாவை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி 51 தொகுதிகளில் தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. காங்கிரஸ் 34 தொகுதிகளில் முன்னிலையில் வகித்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வினேஷ் போகத் அவருடைய தொகுதியில் வெற்றியை சந்தித்திருக்கிறார். அம்பாலா தொகுதியில் முதல் 6 சுற்றுகளில் பின்னடைவை சந்தித்திருந்த அனில் விஜ் தற்போது 7வது சுற்றில் முன்னிலையை வகித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கூட்டணி 51 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஹரியானா தேர்தலில் பாஜக முன்னிலையில் உள்ளதற்கு தேசிய தலைவர் JP நட்டா வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் ஷைனிக்கு அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் ஹரியானாவின் லட்வா தொகுதியில் நயாப் சிங் ஷைனி முன்னிலை வகிக்கிறார். ஹரியானாவின் பாஜக தலைவர் மோகன்லாலுக்கும் வாழ்த்து கூறியிருக்கிறார் தேசிய தலைவர் JP நட்டா. ஹரியானாவை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையை வகிக்கிறது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வினேஷ் போகத் ஜூலானா தொகுதியில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். அதுவும் 5909 வாக்குகள் கூடுதலாக பெற்று அவர் இந்த வெற்றியினை பதிவு செய்திருக்கிறார். வினேஷின் வெற்றி ஆதிக்க சக்திகளுக்கு எதிரானது என வஷங் புனியா தற்போது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். பாஜக வேட்பாளரை விட 5909 வாக்குகள் கூடுதலாக பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்நிலையில் அவருடைய நெருங்கிய நண்பரான பஷ்ரங் புனியா அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஹரியானாவின் ஜூலானா தொகுதியின் வெற்றி நிலவரம் தொடர்பாக பார்த்து வருகிறோம். 63305 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் வினேஷ் போகத். அதுவே அவருக்கு எதிராக பாஜக சார்பில் போட்டியிட்ட யோகேஷ்குமார் 57396 வாக்குகள் பெற்று தோல்வியை சந்தித்திருக்கிறார்.